பீப்புள் பத்திரிகை அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு மரியாதைக்குரியவும் ரொம்ப ஒரு பெருமைக்குரியவும் ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் கவர் பேஜில் வந்திருக்கிறதும் அந்த பத்திரிகையில் என்னுடைய இன்டர்வியூ பேட்டி வந்திருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்தளவுக்கு வர்றதுக்கு இந்த கொலவேரிங்கிற பாடலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்ட விதமும் தான் காரணம். ஸோ என்னுடைய அம்மா நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பெருமைப்படுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த்ரீ படத்து வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கிறதாகவும் செகண்ட் ஹாஃப் மிக்சடாகவும் தான் ரெஸ்பான்ஸ் இருக்குது. படம் போட்ட பணம் கலெக்ட் ஆகிடுச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷம் எல்லாமே பெஸ்ட்டு தான், எல்லாமே அப்ரிசியேஷன் தான். எதையும் தனியாக அப்படி எடுக்கிறது வந்து தவறாயிடும். எல்லாருடைய காம்ப்ளிமெண்ட்டும் சேர்ந்து தான் கொலவேரி இன்றைக்கி என்ன ஆச்சோ அப்படி ஆச்சு. ஸோ தனியாக நான் எதையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. கிரிட்டிக்னு திட்டினதும் நிறைய பேர் திட்டினாங்க, அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதும் என்னுடைய கடமை தான். ஸோ அதையும் நான் ஏற்றுக்கிறேன். நான் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் படம் எடுக்கலையே, அதையே இருக்கணும். அந்த பாட்டை நான் எப்படி எடுத்திருந்தாலும் அது பத்தலன்னு தான் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அந்த பாட்டு படத்தை தாண்டி அது ஏதோ ஓங்கி வளர்ந்து உயர்ந்து நிற்குது. ஸோ அந்த பாட்டை நான் எப்படி இதையே நான் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்திருந்தேன்னா பயங்கரமாக செலவு பண்ணி எடுத்துக்கணும், அவ்வளோ பெரிய பாட்டை சிம்பிளாக எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருந்தேன்னா அந்த பாட்டோட அழகே சிம்பிளிசிட்டி தான், அது சிம்பிளாக எடுத்துருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த பாட்டை எப்படியுமே எடுக்க முடியாது, எப்படி எடுத்தாலும் அது பத்தாது தான், ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ பெரிய பாட்டாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கும் படத்துக்கும் பாடல் படத்துக்கு உதவி பண்ணுமே தவிர படம் பாடலுக்கு உதவி பண்ணக்கூடாது.